மாலத்தீவில் உள்ள முதல் கடலலை அருங்காட்சியகம் தற்போது இடிக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஜூலை மாதம் உலகின் முதல் கடலலை அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த அருங்காட்சியகம் இஸ்லாம் மதத்திற்கு எதிராக உள்ளதாக அந்நாட்டில் உள்ள மத குருக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இதனையடுத்து தற்போதைய அதிபர் அப்துல்லா யாமின் அருங்காட்சியகத்தை எடுத்து உத்தரவிட்டதால் இங்கு உள்ள சிலைகள் உடைக்கப்பட்டு வருகின்றன. இந்த அருங்காட்சியகத்தை உருவாக்கிய பிரிட்டன் சிற்பி ஜேசன் டிகேயஸ் டெய்லர் அந்த சிலைகள் எந்த மதத்திற்கும் எதிரானது அல்ல எனவும் கலையை பிரதிபலிக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார்.